வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக் சார்ந்த முக்கியமான கீ அப்டேட்ஸை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக் ஆரம்பித்து 6 மாதங்கள் நிறைவடைஞ்சிருக்கு. 10 நாள் கூட தாண்டாத நினச்சோம், 6 மாதங்கள் வரைக்கும் கடந்து வந்திருக்கு. இந்த நேரத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் பூட்டின் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய உத்தரவை பிறப்பிச்சிருக்காருங்க. ஏற்கனவே ரஷ்ய இராணுவம் மழை, அவ்வளோ பெரிய மழை அந்த இராணுவம், அப்பேற்பட்ட மழையும் தனக்கு போதாதுன்னு அந்த மழை இன்னும் பெருசாக்கிற மாதிரி கூடுதலாக வீரர்களை சேர்க்கறதுக்கு தான் அவர் இப்போ புதிய உத்தரவை பிறப்பிச்சிருக்காப்புல. அந்த நம்பர்ஸ் எவ்வளோ தெரியுமா? 137,000 புதிய வீரர்களை ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கணுமா, இதுக்கான உத்தரவு தான். இந்த உத்தரவு அடுத்த வருஷம் முதல் நாள்லேயே ஆரம்பிக்குது, அமலுக்கு வருது. அதாவது 2023 ஜனவரி 1 இருந்து இந்த உத்தரவு அமலாக போகுது. ஸோ அமல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு நம்பர் இருக்குல்ல, 137,000 வீரர்கள், இந்த நம்பரை எட்டுற வரைக்கும் தகுதியான நபர்களை, இராணுவத்துக்கு தகுதியான நபர்களை ரஷ்ய அரசு தேடிக்கிட்டே இருக்கும். அவங்கள ஃபுல்லாக ரெக்ரூட் பண்ணுற ப்ராசஸாக ஆரம்பித்து போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு தெளிவு இல்லைங்க. ரஷ்யன் கவர்மெண்ட் இன்னும் அதை பற்றி அறிவிக்கல. அதாவது ஆள் சேர்ப்பு வழிகாட்டல் இருக்குல்ல, அதை பற்றி அவங்க சொல்லவே இல்லை இன்னும். இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கறது ஓகே, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் இவர் எமர்ஜென்சி ஆளுங்களை சேர்க்கணும்னு சொல்லியிருக்காருனா இதுக்கு தனியான ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றது வகுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் அதை பற்றி அவங்க சொல்லலை. மேபி அதுக்காக தான் அடுத்த வருஷம் முதல் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னு புரியலைங்க. ஸோ இது சம்மந்தமான தெளிவான ஒரு அறிவிப்புன்றது ரஷ்ய அரசுக்கிட்டேருந்து இன்னும் வரல. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் ஒன்று கிடச்சிருக்கு, ரஷ்ய ஊடகங்களே சொல்லியிருக்க தகவல் இது. இந்த தடவை என்ன பண்ணுறாங்களா, இந்த சிறை கைதிகள் இருப்பாங்களே இவங்களை கூட இந்த புதுசாக 137,000 வீரர்களை சேர்க்கறதா முடிவு பண்ணிக்கல ரஷ்ய அரசு, அந்த நம்பர்ஸ்குள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. பிரிசனர்ஸ் ஓகேவா, கைதிகள், தண்டனை பெற்றிருக்கவங்க, அவங்கள இராணுவ வீரர்களை மாற்றுறதுக்கு ரஷ்ய அரசு முயற்சி பண்ணலான்னு ரஷ்ய ஊடகங்களே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் சொன்னேன் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலாக இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஒட்டுமொத்தமான ஆள் சேர்ப்பு வழிகாட்டலாம் கொஞ்ச நாளில் வெளியே வந்துடுங்க. அதை எடுத்து மக்கள்கிட்ட தனி வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் சொல்கிற மாதிரி இந்த 137,000 வீரர்கள் மட்டும் ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஒட்டுமொத்த இராணுவ வீரர்கள் எண்ணிக்கை 239,000 மாறிடும். இராணுவத்தில் இருக்கவங்கள மட்டுமே சொல்கிறேன், 239,000 மாறிடும். இதுலேயும் இந்த வெப்பன்ஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இந்த வீரர்கள் இருப்பாங்களே ஆயுதப்படையினர், இவங்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 1,150,000 மாறிடும். இந்த யுக்ரைனுக்குள்ளே ரஷ்ய துருப்பினர் அதிகபட்சமே 1.5 லட்சம் பேர் தான் உள்ளே களமிறக்கப்பட்டாங்க. அதுக்கே இந்த நிலைமை, அதுவும் பார்டரில் நிற்கிறது பெரும்பாலான வீரர்கள், உள்ளே களமிறக்கப்படுறது அதுலேயே கொஞ்சம் வீரர்கள் தான், அதுக்கே இந்த நிலைமையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய மலையளவு இராணுவத்தை மட்டும் ரஷ்யா முழுமையாக கட்டமைச்சு முடிச்சிருச்சுன்னா அது இந்த உலகத்தோட ராட்சத படையாக இருக்கும், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ரஷ்ய வீரர்கள்கிட்ட இருந்து தங்களுக்கு எப்போ தான் சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு யுக்ரைனிய மக்களுக்கும் இருக்குது, அந்த நாட்டோட அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் யுக்ரைனோட சுதந்திர தினம் அப்படின்றது கொண்டாடப்படுதுங்க. ஆக்சுவலாக கொண்டாட்டம் கூட சொல்ல முடியாது, ஏன்னா பெருசாக ஈவெண்ட்டே கிடையாது. அங்கே தான் வார் அப்படின்னா ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் முன்னெடுக்கப்பட்டுருக்கு, எப்படி கொண்டாட்டம் இருக்கும்? ஆனால் சுதந்திர தினத்தப்ப அந்த குறிப்பிட்ட நாட்டோட தலைவர் உரை நிகழ்த்துறது எல்லா நாடுகளும் நடக்கிற ஒரு சம்பிரதாயம் தான். அந்த சம்பிரதாயம் யுக்ரைனில் நடந்துச்சுங்க இப்போ சமீபத்தில். அந்த சுதந்திர தின உரையப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் என்னென்ன பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இனிமேல் தாக்குதலை தீவிரமாக்கும்னு ஒரு பகிரை கிளப்பி விட்டாருங்க. யுக்ரைன் மக்கள் ஏற்கனவே பயத்திலையும் பதட்டத்திலையும் இருக்காங்க, இதுக்கு நடுவில் இவர் இந்த பகிரை வரை கிளப்பி விட்டுருக்காரு. இது எல்லாத்துக்கும் அணி சேர்க்குற மாதிரி புட்டினா அந்த ஆர்டரை பிறப்பிச்சிருந்தாப்புல, இராணுவ வீரர்கள் எண்ணிக்கையை உயர்த்தணும்னு சொல்லிட்டு. இந்த மூணும் ஒரே நேரத்தில் வந்து சேரவே தான், இந்த ஒரு வார்த்தைகளை இவர் வாயிலிருந்து நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. யுக்ரைன் மக்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க, இதுக்கப்புறம் தாக்குதல் ரொம்ப ஹெவியாக இருக்க போது ஆப்போசிட் சைட்லேருந்து எவ்வளோ பெரிய இராணுவம் வந்தாலும் பயம் இல்லை அப்படின்றாரு. மேலே பார்த்தீங்கன்னா உஷாராக இருங்க, தாக்குதல் தீவிரமாக்க போதும் பயம் தெரியுது அப்பட்டமா, கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இராணுவம் வந்தால் என்ன, நீங்கள் எத்தனை பேர் இராணுவத்தில் சேர்த்தா என்ன, வாங்க பார்த்துக்கலாம், பயமே இல்லைன்றாரு. புரியுதா எதுக்காக ஜெலன்ஸ்கி அவர்களை முரண்பாடுகளை ஒட்டுமொத்த சொரூபம்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, பயங்கரவாதிகளுடன் புரிந்துணர்வு செய்ய முயற்சி செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. யாரை திரும்ப பயங்கரவாதின்னு சித்தரிக்கிறாரு, ரஷ்யன்ஸை. இதே ஜெலன்ஸ்கி தான் இதுக்கு முன்னாடி, சில வாரங்களுக்கு முன்னாடி தான், ரொம்ப நாட்களுக்கு முன்னாடிலாம் கிடையாது, இதுபோல் விளாடிமிர் புட்டின் மனசு வச்சாருன்னா நான் அவரை நேரில் சந்திக்கிறேன், அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம்னு சொல்லியிருந்தார். நாங்கள் நெகோஷியேட் பண்ணுற விஷயங்களுக்கு ரஷ்யா ஒத்துக்கிட்டுச்சுன்னா நாங்கள் இதை பண்ணுவோம்னு சொன்னாப்புல. அதே ஜெலன்ஸ்கி தான் இதை சொல்கிறாரு, பயங்கரவாதியோடு புரிந்துணர்வு செய்ய மாட்டோன்னு சொல்லிட்டு. யுக்ரைன் இறுதி வரைக்கும் நின்று போராடும் அப்படின்ற வார்த்தை பதங்களையும் ஜெலன்ஸ்கி பயன்படுத்தியிருக்காப்புல. முதல்ல சொன்ன அப்டேட் இருக்குல்ல இந்த இராணுவத்துக்கு ஆள் சிக்கிறதை பற்றி, அதையும் இவரோட இந்த சுதந்திர தின உரையவும் கனெக்ட் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கே தெரியும் எந்த பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க எந்த பக்கம் வீக்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்னால எங்கேருந்து மூன்றாம் உலகப்போர் மூன்றுமோ அப்படின்ற பயம் நமக்கு இந்த செகண்ட் வரைக்கும் இருக்க தான் செய்யுது. ஆனால் நாம் இதை விட ஒரு பெரிய ஆபத்தை கடந்து வந்திருக்கோம் சில நாட்களுக்கு முன்னாடி. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த வரைபடத்தை பாருங்கள், நான் சொல்கிறதோட வீரியம் என்னன்னு தெளிவாக உங்களுக்கு புரியும். இந்த யுக்ரைனில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாப்ரோஷியா. இந்த ஜாப்ரோஷியா பவர் பிளான்ட் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்தாங்க அந்த கேம்பஸ். ஓகேவா, இந்த கேம்பஸ்க்கு இவ்வளோ கிட்ட தான் தாக்குதல் அப்படின்ற ஒன்று சமீபத்தில் முன்னெடுக்கப்பட்டுச்சு. இது ரஷ்யா கிட்ட கேட்டால் யுக்ரைன் தான் தாக்குச்சுன்னு சொன்னாங்க, யுக்ரைன் கிட்ட கேட்டால் ரஷ்யா தான் தாக்குச்சுன்னு சொன்னாங்க. இப்போ இருக்க அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிளைம் யாருமே முன்வைக்கல, நாங்கள் தான் தாக்கணும்னு எந்த கிளைமும் முன்வைக்கல. ஏன்னா அந்த கிளைமை முன் வச்சா இதுவே ஒரு பெரிய போர்க்குற்றமே கருதப்படுங்க. ஏன்னா துப்பாக்கி தோட்டா இந்த கிரானைட்ஸு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இந்த குறிப்பிட்ட நியூக்ளியர் பிளான்ட்டில் மட்டும் ஏதாவது வெடிப்பு ஏற்பட்டு அணுக்கதிர்வீச்சு அபாயம் அந்த இடத்துல பெருசாக மாறி இந்த ரேடியோ ஐசோடோப்லாம் அப்படியே ஏர் பார்ட்டிகளாக மாறி வெளியே வந்துச்சுன்னா ஒரு சந்ததியை பாதிக்கப்படும், ஒரு நபரோட ஒரு சந்ததி பாதிக்கப்படும், இது மாதிரி ஒவ்வொரு நபரோட சந்ததியும் பாதிக்கப்படும். அந்தளவுக்கு மோசமான விளைவுகளை மனித உடல் சார்ந்த அந்த அணுக்கதிர்வீச்சுகள் ஏற்படுத்தும். அப்பேற்பட்ட பேராபத்து இது. அப்படி இருக்கிறப்ப யார் ஒத்துப்பா, நாங்கள் தான் தாக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் இந்த விஷயத்தில் ஹிட் அண்ட் ரோலை இந்த ரெண்டு நாடுகளும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, ரைட்டு விடுங்க. இந்த தாக்குதல் நடந்து இந்தளவு புக ஹெவியாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கா, இதுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் எலக்ட்ரிசிட்டி பைலோன்ஸ் இருக்குங்க. இது ஆக்சுவலாக இந்த பிளான்ட் இயங்குறதுக்கு அத்தியாவசியமான ஒன்று. ரீசெண்டாக கூட பவர் சப்ளையை ரஷ்யன்ஸ் நிறுத்திட்டாங்க அந்த பிளான்ட்டுக்கு போக வேண்டியது. இதனால் அங்கே இருக்க ரியாக்டர்ஸ் ஹீட் ஆகி வெடிப்பு ஏற்படலாம்னு சொல்லப்பட்டுச்சு. 1986 செர்னோபில் டிசாஸ்டரை விட பெரிய டிசாஸ்டராக இது மாற வாய்ப்பு இருக்கிறதாகவும் பெரிய ஒரு அச்சம் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. அப்பேற்பட்ட அச்சத்தோட ஆரம்ப புள்ளியே இந்த எலக்ட்ரிசிட்டி பைலோன்ஸ் தான். இதுக்கு பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் ஸ்டோரேஜுங்க, அதாவது இந்த அணுக்கழிவுகள் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே கொட்டுற இடம் இங்கே தான். எதுக்கு தனியாக ஒரு கிடங்கு வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 6 சிகப்பு நிறத்தில் டாட் தெரியுது பாருங்க, இந்த 6 தான் ரியாக்டர்ஸ், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், அணு உலைன்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். இந்த 6 அணு உலையில் ஒரு அணு உலை வெடிச்சு செதறினாலும் முடிஞ்சு போயிடுச்சு, பேராபத்தை ஏற்படுத்தும். ஒன்று பிளாஸ்ட் ஆகி கூடவே செயின் ரியாக்ஷனாக ஒன்று ஒன்றா பிளாஸ்ட் ஆச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சுங்க. யுக்ரைனை ரஷ்யா என்ன அழிக்கிறது, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாப்ரோஷியா நியூக்ளியர் பிளான்ட் இருக்கு இதுவே அழிச்சிட்டு போயிடும். அப்பேற்பட்ட ஆபத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு பேராபத்திலிருந்து நாம் இப்போ தப்பிச்சிருக்கோம். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா, இவ்வளோதான். இந்த ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக இருந்திருந்தால் முடிஞ்சிட்ருக்கோம். மனுஷகுலம் இந்த உலகத்தை எத்தனை நாட்கள் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு நாம் விரல் விட்டு எண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்போம். அந்தளவு குறைவாக மாறி இருக்கும் நாட்கள். நாம் இப்போ தப்பிச்சிருக்கோம், ஆனால் ஒவ்வொரு தடவையும் தப்பிப்புமான்றது கேள்விக்குறி தான். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு, யுக்ரைனில் நடந்துக்கிட்டு இருக்க அந்த கலேபுரம் முற்று முழுதாக நிறுத்தப்படணும், அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்படணும். இதை இந்தியாவும் ஒருவர் தடவையும் ஐநா மன்றியில் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது, பல உலக நாடுகளில் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் யுக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி நெகோசியேஷன் ப்ராசஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியல. சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட தலையங்கம் பல பேரோட கவனத்தை ஈர்த்திருந்துச்சு. இது போல் இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து தள்ளி போயிட்டு அமெரிக்கா பக்கம் சாஞ்சிருச்சோ அப்படின்ற ஒரு தலையங்கம் தான். ஆக்சுவலாக அதில் உண்மைன்றது 20% தாங்க, 80% மேனிப்புலேஷன் தான். ஸோ அதை நம்பாதீங்க. உண்மை என்னன்றதை இப்போ விரிவாக சொல்கிறேன். இந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இருக்குல்லங்க, யூஎன்எஸ்சின்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்னு. இதில் ஒட்டு மொத்தமாக 15 உறுப்பு நாடுகள் இருக்கும். இதில் 5 நாடுகள் பார்த்தீங்கன்னா நிரந்தர உறுப்பு நாடுகள், அதில் இந்தியா கிடையாது. யூஎஸ், யூகே, ஃப்ரான்ஸ், சைனா, ரஷ்யா, இந்த 5 நாடுகள் தான் நிரந்தர உறுப்பு நாடுகள். மற்ற 10 நாடுகளுமே பார்த்தீங்கன்னா நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 15 ஒட்டுமொத்தமான யூஎன்எஸ்சி உறுப்பு நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உறுப்பினர்களுக்கு இடையில் ஒரு வாக்கெடுப்பு திடீர்னு நடத்தப்படுச்சுங்க. எதுக்காக தெரியுமா, இந்த யுக்ரைன் அதிபர் வொலாடிமிர் ஜெலன்ஸ்கி இருக்காரு, இவர் காணொலி காட்சி வாயிலாக இந்த யூஎன்எஸ்சியில் பேசலாமா வேணாமா இதை முடிவு பண்ணுவதற்கான ஒரு வாக்கெடுப்பு தான். ஏன்னா இங்கே இருக்க ஒரு பெரிய விதி என்னென்னா, யார் இங்கே பேசுகிறதா இருந்தாலும் டைரெக்டாக வந்து பேசணும், இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் மெத்தடெல்லாம் பேசக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாத சூழலில் மட்டும்தான் அனுமதி அளிக்கப்படும். ரொம்ப ரொம்ப ரேரான ஈவெண்ட் அது. அப்பேற்பட்ட ஈவெண்ட் உள்ளே நடக்கலாமா வேணாமான்றது சார்ந்து தான் அந்த குறிப்பிட்ட வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு. இதில் ரஷ்யா ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா எதிராக தான் வாக்களித்தாங்க. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவ்வளோ பேரால் அவர் நாட்டில் இருக்க குறைகளை சொல்லணுன்னா இங்கே வந்து சொல்ல சொல்லுங்கள், நேரில் ஸ்க்ரீன்லாம் வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ எதிரான வாக்கு. சைனா பார்த்தீங்கன்னா இந்த வாக்கெடுப்பை புறக்கணிச்சிட்டாங்க, அதாவது இந்த பக்கமாக சாயில அந்த பக்கமாக சாயில புறக்கணிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக சைனாவோட இந்த விஷயம் ஆதரவான ஓட்டாக மாறாது. இதனால் ரஷ்யாவுக்கு சாதகமான நிலைப்பாட்டை தான் சைனா எடுத்துருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஆனால் இதில் பெரிய கீ மூமெண்ட் எது தெரியுமா, 13 நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் ஆதரவாக வாக்களிச்சிருக்கு. யாருக்கு, மேற்குலக நாடுகளுக்கு. அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் இங்கே வீடியோ கான்ஃபரன்ஸிங் முறையில் பேசலாம், எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு சொல்லிட்டு.
அந்த 13 நாடுகளில் நம்ம இந்தியாவும் ஒன்று. எந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் போகிற போகல பைபிளிங் போட்டு போன விஷயம் இந்தியா அமெரிக்கா பக்கம், இட் மீன்ஸ் யுக்ரைன் பக்கம் சாஞ்சிடுச்சுப்பா, ரஷ்யாவை கயட்டி விடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரஷ்யாவை கயட்டி விடலாம் வாய்ப்பே இல்லைங்க. மரபு கடந்த நட்பு ரஷ்யாவுக்கு இந்தியாவுக்கு இடையில் இருக்கிறப்ப கயட்டி விடலாம் வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம், அதான் ரஷ்யா கிட்ட வீட்டோ பவர் இருக்கேப்பா, அப்போ ஈஸியாக இந்த ஒரு குறிப்பிட்ட வாக்கெடுப்பை கில் பண்ணியிருக்க முடியுமே, அவங்க நினச்சதை பண்ணியிருக்க முடியுமே அப்படின்ற ஒரு கேள்வி தான். அதுக்கு விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொசீடிங்ஸ் ஒன்றும் இருக்குங்க. அதாவது சில தவிர்க்க முடியாத நேரங்களில் இதை எதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது, இந்தந்த குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் வீட்டோ பவரை யூஸ் பண்ணுற மாதிரி வரும், இது இதுக்கெலாம் வீட்டோ பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில ப்ரொசீடிங்ஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் ரஷ்யா வழியும் வீட்டோ பவரை யூஸ் பண்ண முடியல. அதனால தான் 15 உறுப்பு நாடுகளும் இல்லை ஈக்குவலான மெம்பர்ஸாக ட்ரீட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இதனால தான் பெரும்பான்மை அடிப்படையில் ஜெலன்ஸ்கி அவர்கள் இங்கே வீடியோ கான்ஃபரன்ஸ் முறையில் பேசுகிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டுங்க, இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் முறையில் ஜெலன்ஸ்கி ஐநா மன்றில் பேசின விஷயம் என்னமோ எப்போ ஒரு பேசிக்கிட்டு இருக்க விஷயம் தான், அதனால தான் அதை பற்றி அப்டேட் கொடுக்கல. ஆனால் அந்த யுக்ரைனுக்கு சுதந்திர தினம் அப்படின்ற ஒன்று வந்ததுனாலே என்னவோ அமெரிக்காவோட மனமாற்றம் பெருசாக இருக்குது. முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க, அமெரிக்கா கிட்டே பெருசாக ஃபண்ட் இல்லைப்பா யுக்ரைனுக்கு கொடுத்து உதவுறதுக்கு, அந்தளவு நாங்களே இங்கே இந்த இன்ஃப்ளேஷன்ன்ற பெரிய தலைவலி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அதே அமெரிக்கா தான் யுக்ரைனுக்கு கூடுதலாக 23,783 கோடி ரூபாய் அளவுக்கு பேர்த் அளவுக்கு இந்த இராணுவ உதவிகள்னு சொல்லுவாங்க, இராணுவ தளவாடங்கள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க, அந்த உதவியை பண்ணுறதை அறிவிச்சிருக்காங்க. யார், அமெரிக்கா யுக்ரைன் இராணுவத்துக்காக அறிவிச்சிருக்காங்க. இதில் பீரங்கி ட்ரோன் வான் பாதுகாப்பு அமைப்புன்னு நிறைய வருதுங்க, அவ்வளோ எக்யூப்மெண்ட் உள்ளே வருது. அமெரிக்கா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா February 24 இப்போ வரைக்கும், இட் மீன்ஸ் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 தொகுப்புகளாக கிட்டத்தட்ட 84,721 கோடி ரூபாய் அளவுக்கு இராணுவ உதவியை யுக்ரைன்ற ஒரே ஒரு நாட்டுக்காக மட்டும் பண்ணியிருக்காங்க. இதில் ஆக்சுவலாக பல நாடுகளில் பல வருஷங்களுக்கு பட்ஜெட்டே போடலாம், அவ்வளோ பெரிய அமௌண்ட் இது. இராணுவ உதவி மட்டும் சொல்கிறேன் ஓகேவா, இது இல்லாமல் ஃபண்டே ஹெல்ப்லாம் இருக்குது, அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். ஆனால் இது ஆக்சுவலாக பெரிய உதவிங்க, இராணுவ உதவி மட்டுமே. ஓகே, புட்டின் அவர்கள் இப்போ ஒரு மனக்கவலையில் இருக்கார், இது எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் அவருக்கு வெற்றி மேல் வெற்றி வந்துக்கிட்டு இருக்கதா பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இன்னொரு பக்கம் இயற்கை ரஷ்யாவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. புட்டின் இப்போ என்ன சொல்லியிருக்காப்புல, பருவநிலை மாற்றத்தோட விளைவு நம்மளை போட்டு வதைக்க ஆரம்பிச்சிருக்கு, கோடைக்காலம் முழுக்கவும் ரஷ்யாவில் காட்டு தீ பரவுற அபாயம் பெருசாக இருக்குது, ஆல்ரெடி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, இது இன்னும் அதிகமாக போகுது. ஏற்கனவே எரிஞ்சது போகாமல் இது இன்னும் இன்னும் தீவிரமடைஞ்சதுன்னா நம்மளால் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம், நிலமை இன்னும் மோசமடையும் அப்படின்றதான் நிதர்சனம்னு அந்த நாட்டோட அதிபரே சொல்லியிருக்காருங்க. ஃபேக்ட் அப்படியே ஓப்பனாக சொல்லியிருக்காரு. மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தலைவர்கள் கொஞ்சம் மழுப்புவாங்க, நம்ம சமாளிச்சிடலாம், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, ஈஸி தான்ட்டு. ஆனால் இருக்கிற ஃபேக்ட் அப்படியே சொல்லிட்டாரு. ஏன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டு மனுஷனால் எதுவுமே பண்ண முடியாதுன்றது திட்டவட்டமாக தெரியுது. மேற்குலக நாடுகளோட கடுமையான அழுத்தத்தையும் மீறி இந்தியா இப்போ வரைக்கும் ரஷ்யா கிட்டேருந்து தள்ளுபடி விலையில் எண்ணெயை வாங்கிட்டு இருக்குல்ல, இது மேற்குலக நாடுகளுக்கு மூக்கு வெறுத்துக்கிட்டு இருக்க ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்பட்டு இருக்கு. எப்படா இந்தியா சிக்கோ நாம் அவங்களுக்கு எதாவது கருத்து தெரிவிக்கலாம் அவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ரஷ்ய மத்திய வங்கி ரஷ்யன் சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவாங்க, அவங்க ஒரு புள்ளி விவர தகவலை வெளியிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் ரஷ்ய எண்ணெயை இந்தியா அதிகப்படியாக இறக்குமதி பண்ணியிருக்கு. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 400,000 பேரல்ஸ் அளவுக்கு, அதாவது 4.7 மடங்கு அதிகமாங்க. இது முன்னாடியோடு கம்பேர் பண்ணுறப்ப இந்த அளவுக்கு இந்தியா ஃபுல்லாக இங்கிருந்து எண்ணெயை வாங்கியிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம், தள்ளுபடி விலையில் ரஷ்ய அரசு இந்த எண்ணெயை கொடுக்கறதா ஒத்துக்கிட்டாங்களே, இதுதான் அடித்து சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக சர்வதேச அரங்கில் ஒரு புதிய புயலை கலப்புற விஷயந்தான். நான் எதுக்கு சொல்கிறேன்றது ஒரு 2-3 உங்களுக்கே தெரியும். இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான ஆடியோ புக்கை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேங்க, இந்தியா அண்ட் ரஷ்யா ரிலேஷன்ஷிப். இந்த ஆடியோ புக்கை நீங்கள் முழுமையாக கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஓ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில் இந்தளவுக்கு உறவு மேம்பட்டுருக்கா, நம்ம ரெண்டு நாடுகளும் நட்புறவோடு செயல்படுறதுக்கு இதுதான் காரணமா, அது இதுன்னு பலதரப்பட்ட உங்களுக்கு தெரியாத தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த ஆடியோ புக்கை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க. இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம், இல்லை நிறைய கேட்டகரியில் தமிழ் புக்ஸ் இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5. இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம்ல டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். அது கூடவே MAYAM50 அப்படின்ற கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். அதாவது நீங்கள் வருஷத்துக்கு 399 ரூபாய் செலுத்தி குக்கி எஃப்எம்ல சந்தாதாரராக மாறதுக்கு பதிலாக வெறும் 199 ரூபாய் செலுத்தினா போதுங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, முதல்ல வர 1000 பேருக்கு மட்டும்தான் இந்த 50% அப்படின்ற ஆஃபர் பொருந்தும். அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் முந்துங்க. அடுத்த முக்கியமான ஒரு விஷயங்க, நம்ம மத்திய அரசு இப்போ பகிரங்கப்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த யுக்ரைனில் நம்ம மாணவர்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, மாணவ மாணவிகள்லாம், அவங்கள நம்ம இங்கே திரும்ப கூட்ட வரத்துக்குள்ள ஒரு படாத பாடுபட்டோம் பாருங்க. அந்த குறிப்பிட்ட வார் ஜோனுக்குள்ளே போய்ட்டு கூப்பிட்டு வரணும், பெரிய டாஸ்க் அது. ஆனால் நம்ம பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டோம், அதில் அந்த மாற்றம் கடத்தவில்லை.
ஆனால் இங்கே வந்த மாணவர்களோட படிப்புன்றது இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது? இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்கு. இவங்க இதுக்கப்புறம் இந்தியாவிலேயே படிப்பை தொடர போகிறாங்களா? என்னால் நிறைய மருத்துவ மாணவ மாணவிகளாக இருக்காங்க, அதெல்லாம் தான் சொல்கிறேன். இங்கேயே அவங்க படிப்பை தொடர போகிறாங்களா இல்லைனா வேறு எதனா நாடுகளுக்கு போக போகிறாங்களா என்னென்னு புரியலங்க. ஆனால் ரஷ்யா இதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க, யுக்ரைனில் எந்தெந்த இந்திய மாணவர்கள்லாம் இது போல் படிப்பை பாதிலே விட்டாங்களோ நீங்கள் அதே விட்ட படிப்பை இங்கே ரஷ்யாவில் வந்து தொடருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆஃபரை எத்தனை இந்திய மாணவர்கள் ஏற்றுப்பானோ நம்மளால் சொல்ல முடியாது, அது அவங்களோட மனநிலை பொறுத்திருக்கு. இந்த நேரத்தில் தான் இந்திய அரசு இந்த தகவலை வெளியிட்டிருக்கு. அதாவது யுக்ரைன் தலைநகர் கீவில் இருக்க நம்மளோட எம்பசியில் இருந்து அந்த நாட்டுக்குள்ளே இருக்க யூனிவர்சிட்டிஸ் கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்க நம்மளோட அதிகாரிகள். இது போல் எங்கள் மாணவர்கள் இங்கே படிச்சுட்டு போயிட்டாங்களே, அதாவது இந்தியாவுக்கு திரும்ப வந்துட்டாங்களே, இவங்களோட டிரான்ஸ்கிரிப்டையும் அதோட டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் சிக்கல் இல்லாமல் கொடுத்தே தீரணும். இதில் அந்த ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர்னு சுத்த விடக்கூடாதுன்னு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மூலமாக அந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகங்கள்கிட்ட பேசப்பட்டிருக்கான். நம்ம கவர்மெண்ட் கேட்டுக்கிச்சு இதில் எந்த தொய்வும் இருக்கக்கூடாது, சிக்கல் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் யுக்ரைனில் நிலைமை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது, அவங்க எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றதையும் பொறுத்திருந்தால் பார்க்கணும். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.